வணக்கம். செய்தி சுருக்கம். ஊரடங்கு, புதிய தளர்வுகள், ஜவுளிக்கடை திறக்க வாய்ப்பு. தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு திங்கள் காலையுடன் முடிகிறது. ஊரடங்கு நீட்டிப்பது மற்றும் புதிய தளர்வுகள் அறிவிப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் மருத்துவ வல்லுநர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். புதிய தளர்வுகளின்படி கோவிட் குறைந்த மாவட்டங்களில் திங்கள் முதல் நகர்ப்புற பேருந்துகள் இயக்கவும் ஜவுளிக்கடைகள் திறக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஊரடங்கு நீட்டிப்பு மற்றும் புதிய தளர்வுகள் தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும். சிவகங்கையில் 11 ஏக்கர் கோவில் நிலம் மீட்பு. சிவகங்கையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலம் தஞ்சாவூர் பைபாஸ் சாலையில் உள்ளது. இந்த நிலத்தில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரின் பினாமி என கூறப்படும் பாண்டி என்பவர் ஆக்கிரமித்து வணிக வளாகம் கட்டினார். இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் நிலத்தை மீட்டு கட்டிடத்திற்கு சீல் வைத்ததுடன் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என அறிவிப்பு பலகை வைத்தனர். முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனுக்கு தொடர்பு இருக்குமானால் அவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. கல்வி டிவியில் நடப்பாண்டு பாடம் இன்று தொடங்கியது. கல்வி டிவியில் இன்று முதல் நடப்பு கல்வியாண்டுக்கான புதிய பாடங்கள் அடங்கிய வீடியோவை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தினமும் காலை 5:30 முதல் இரவு 10 வரை ஒவ்வொரு வகுப்புக்கான பாடங்கள் நடத்தப்படும். அதற்கான அட்டவணையும் இன்று வெளியாகிறது. மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு பாட புத்தகங்கள் அவசியம் என்பதால் நடப்பு கல்வியாண்டுக்கான விலையில்லா புத்தகங்கள் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வீடுகளில் மின் கணக்கெடுப்பு தொடங்கியது. முழு ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் வீடுகளில் மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்படவில்லை. மின் நுகர்வோர் நடப்பாண்டு மார்ச் மாத கட்டணத்தை செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டது. ஊரடங்கு கட்டுப்பாட்டில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 1.5 மாதங்களுக்கு பிறகு இப்போது வீடுகளில் மீண்டும் மின் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. கணக்கெடுப்பு பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தடகள வீரர் மில்கா சிங் காலமானார். கோவிட் காரணமாக முன்னாள் தடகள வீரர் மில்கா சிங் காலமானார். அவருக்கு வயது 90. ஒலிம்பிக் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகளில் கலந்து கொண்டு நம் நாட்டுக்கு ஏராளமான பதக்கங்களை பெற்றுத்தந்துள்ளார். மின்னல் வேகத்தில் ஓடும் திறன் பெற்ற இவர் பறக்கும் சீக்கியர் என அழைக்கப்பட்டார். மில்கா சிங் மறைவுக்கு ஜனாதிபதி, பிரதமர், பஞ்சாப், ஹரியானா மாநில முதல்வர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா புறப்பட்டார் நடிகர் ரஜினி. நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சைக்காக தனி விமானம் மூலம் அமெரிக்கா சென்றார். சிகிச்சை முடிந்து அவர் சிறிது காலம் அங்கு ஓய்வு எடுக்கிறார். தனி விமானத்தில் 14 பேர் செல்லலாம். நடிகர் தனுஷ் தி கிரேமேன் படத்திற்காக அமெரிக்காவில் உள்ளார். தற்போது ரஜினியுடன் மனைவி மற்றும் மகள் ஐஸ்வர்யா செல்கின்றனர். கோவிடுக்கு தலைமை செவிலியர் மரணம். வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் முஸ்தரி பேகம் என்பவர் தலைமை செவிலியராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு கோவிட் தொற்று உறுதியானதால் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்ந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த முஸ்தரி பேகம் இன்று மரணமடைந்தார். கோவிட் காரணமாக இவருடன் சேர்ந்து இதுவரை திருப்பத்தூர் மாவட்டத்தில் 5 செவிலியர்கள் இறந்துள்ளனர். கட்டாய மதமாற்ற சட்டம், சமீர் குரேஷி கைது. குஜராத்தில் வதோதராவைச் சேர்ந்த சமீர் குரேஷி என்பவர் 2019 சாம் மார்டின் என்ற பெயருடன் ஃபேஸ்புக் மூலம் கிறிஸ்தவ பெண்ணுடன் பழகினார். அவர்கள் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். திருமணம் முஸ்லிம் முறைப்படி நடந்தது. அப்போதுதான் சமீர் குறித்த உண்மைகள் அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தது. மனைவியின் பெயரை மாற்றிய குரேஷி மதம் மாறும்படி கட்டாயப்படுத்தியுள்ளார். இது குறித்து அந்த பெண் புகார் அளித்தார். இதையடுத்து கட்டாய மதமாற்று தடுப்பு சட்டத்தின் கீழ் சமீர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். கிறிஸ்தவ பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்தது, அவரை கட்டாயமாக மதமாற்றம் செய்ய வலியுறுத்தியது குறித்து விசாரிக்கப்படுகிறது.